ஹலோ, ஐம் ராஜன். லஷ்பர்க்ஸ் அப்படிங்கிற ப்ராஜெக்ட்லேருந்து உங்களுக்கு இந்த டீட்டெயில்ஸ் ஷேர் பண்ண விரும்புகிறேன். இந்த ப்ராஜெக்ட் லொக்கேட் ஆகிருக்கிறது பார்த்தீங்கன்னா, கோத்தகிரி டுவர்ட்ஸ் ஊட்டி ரோட்டில் இந்த ப்ராஜெக்ட் லொக்கேட் ஆகிருக்கு. நீங்கள் பார்க்கலாம் இந்த ஸ்ரீனிக் பியூட்டி, இந்த வில்லாவை பார்க்கலாம். எக்ஸலண்ட் வில்லா டெவலப் பண்ணியிருக்கோம். அதேமாதிரி இந்த ஹில் வியூ பார்க்கலாம். எக்ஸலண்டான பிளேஸில் இந்த ப்ராஜெக்ட் லொக்கேட் ஆகிருக்கு. இதில் வந்து டோட்டலாக இந்த ப்ராஜெக்ட் வந்து குணுமலை அப்படின்னு ஒரு வில்லேஜில் லொக்கேட் ஆகிருக்கு. இந்த ப்ராஜெக்ட் வந்து டோட்டலாக நம்ம வந்து ஃபார்ம் பிளாட்ஸாக போட்டிருக்கோம். மினிமம் 25 சென்ட்ஸ்லேருந்து 35 சென்ட்ஸ் வரைக்கும் பிரிச்சுருக்கோம். இந்த ப்ராஜெக்டோட பெரிய அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ராஜெக்டை சுற்றியுமே வந்து இந்த சீனிக் பியூட்டி வந்து எந்த சூழ்நிலையிலுமே இந்த பியூட்டி அப்படியே தான் இருக்கும். இதை நாங்கள் என்ன ஃபீல் பண்ணோன்னு பார்த்தா, இன்னும் எத்தனை ஜென்ரேஷன்ஸ் ஆனாலுமே இதோட பியூட்டி அப்படின்றது அப்படியே தான் ஸ்டாண்ட் ஸ்டில்லாக இருக்கும். அந்தளவுக்கு எக்ஸலண்ட்டான என்வாயன்மெண்ட்டில் ப்ராஜெக்ட் லொக்கேட் ஆகிருக்கு. இந்த ப்ராஜெக்ட் வந்து இனிஷியலாகவே இந்த ப்ராஜெக்ட் டெவலப் பண்ணுறப்பே பக்காவாக தார் ரோட் போட்டிருக்கோம், ஸ்ட்ரீட் லைட்ஸ் போட்டிருக்கோம், உள்ளே ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துருக்கோம், எலக்ட்ரிசிட்டி ஃபுல்லாகவே அண்டர் கிரவுண்ட் கேபிள் கொடுத்துருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு மாடல் வில்லா வந்து பக்காவாக டெவலப் பண்ணியிருக்கோம். அது எல்லாமே நீங்கள் இந்த வியூடல் ஷூட்டில் வந்து நீங்கள் வியூ பண்ணுவீங்க. அது எப்படி மாடல் வில்லாக்குள்ளே இன்டீரியர் பண்ணியிருக்கணும் அப்படின்னு எல்லாமே தெரியும். அதே மாதிரி இந்த ப்ராஜெக்ட் வந்து அக்சஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்ட்ரன்ஸ்லேயே வந்து ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்குது, அது ஒரு பெரிய அட்வான்டேஜ். அப்புறம் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்கூல்ஸ் இருக்குது. சென்ட் ஜூட் ஸ்கூல் இருக்குது, ரிவர் வியூ அப்படின்னு ஒரு ஸ்கூல் இருக்குது. அப்புறம் நிறையா வந்து இங்கே சுற்றி வந்து டோட்டலாக இந்த நேச்சரே பார்த்தீங்கன்னா, இந்த அட்மாஸ்ஃபியர், இந்த ஹில் வியூவே வந்து எக்ஸலண்ட்டாக உங்களுக்கு லொக்கேட் ஆகக்கூடிய ப்ராஜெக்டாக இருக்குது. இது வந்து இனிஷியலாக வந்து நம்ம வந்து ஒரு 15 ஏக்கர்ஸில் டெவலப் பண்ணியிருக்கோம். இப்போ அடுத்த ஃபேஸ் வந்து 10 ஏக்கர்ஸ் டெவலப் பண்ணிகிட்ருக்கோம். இதில் ஆல்ரெடி வந்து சில யூனிட்ஸ்லாம் சேல் பண்ணியிருக்கோம். இப்போ அந்த கஸ்டமர்ஸ் எல்லாருமே இண்டிவிஜுவல் வில்லாஸ் கட்டுறதுக்கு பிளான் பண்ணி கன்ஸ்ட்ரக்ஷன் ஆக்டிவிட்டிஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இதில் என்ன பியூட்டின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ராஜெக்ட் வாங்கணும்னு யார் ஃபீல் பண்ணாலுமே, த்ரூ அவுட் த வேர்ல்டு எங்கே ஒரு கஸ்டமர் இருந்தாலுமே இந்த இடத்த வந்து பார்த்தாருன்னா, நிச்சயமாக அவர் எங்கே வியூ பண்ணியிருந்தாலும், ஒரு சுவிட்சர்லாண்டில் பார்த்துருக்கலாம், இல்லை எங்கேயாச்சும் ஒரு ஆஸ்திரேலியாவில் பார்த்துருக்கலாம், இல்லை ஏதாச்சும் ஒரு யூஎஸில் பார்த்துருக்கலாம், இல்லை யூரோப்பியன் கண்ட்ரீஸில் பார்த்துருக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஹில் வியூ வந்து இந்த அளவுக்கு ஒரு சீனிக் பியூட்டியோடு இருக்கக்கூடிய பிளேஸாக இந்த இடம் லொக்கேட் ஆகிருக்கு. அதனால் நிச்சயமாக ஒரு பயஸ் யாருக்காக இருந்தாலுமே இந்த ப்ராஜெக்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதை டெஃபினட்டாக 100% இந்த ப்ராஜெக்ட் உங்களுக்கு பிடிக்கும். இந்த ப்ராஜெக்ட் பொறுத்த வரைக்கும் நாங்கள் வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் 100% இன்வால்மெண்ட்டோடு ரொம்ப எக்ஸலண்ட்டாக, ரொம்ப குவாலிட்டியான மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணி இந்த ப்ராஜெக்டை பக்காவாக டெவலப் பண்ணியிருக்கோம். நாங்கள் அஷூர்டாக வந்து இந்த ப்ராஜெக்ட் வந்து இருக்கக்கூடிய ரோட்ஸ் ஆகட்டும், இல்லை அதுக்கு இருக்கக்கூடிய ஒவ்வொரு எலக்ட்ரிசிட்டி கொடுத்துருக்கிறதாகட்டும், இல்லை வாட்டர் கனெக்ஷன் ஆகட்டுமே, எல்லாமே எக்ஸலண்ட்டாக பண்ணியிருக்கோம். இதெல்லாம் எதுக்கு பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நாங்கள் இப்போ டார்கெட் பண்ணுற கஸ்டமர்ஸே வந்து நம்ம லைஃப்பில், நான் எப்பயுமே சொல்லுவேன், இனிஷியலாக ஒரு கஸ்டமர்ஸ்க்கு வந்து நம்ம ஒரு ஸ்டேஜில் ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கோம், பட் நமக்கு வந்து ஒரு ஹில் ஸ்டேஷனில் நல்ல ஒரு பீஸ்ஃபுல் லிவிங்க்கு ஒரு நல்ல பிளேஸ் வேணும், இல்லை ஒரு வீக்கெண்ட் ஹேண்ட் ஹோம்ஸ் வேணும், இல்லை இந்த ப்ராஜெக்ட் வச்சு ஃப்யூச்சரில் நம்ம ஜென்ரேஷன்ஸ்க்கு ஒரு நல்ல ஒரு அசெட்டாக க்ரியேட் ஆகணும், ஒரு பெரிய வேல்யூ இருக்கணும், என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தாலுமே இந்த ப்ராஜெக்ட் வந்து 100% வயபிளாக இருக்கும் அப்படின்றதுனால இந்த இடத்துல அஷூர் பண்ண முடியும். கஸ்டமர்ஸ் என்ன பிளான் பண்ணுங்கன்னா, நிச்சயமாக இந்த ப்ராஜெக்ட் விசிட் பண்ணுறதுக்கு நீங்கள் வாங்க. நீங்கள் வர்றப்போ கோத்தகிரியில் எங்களுதே எங்கள் காட்டேஜஸ் இருக்குது, எங்கள் பெரிய அதிலே நீங்கள் ஸ்டே பண்ணிக்கலாம். உங்களுக்கு அகாமடேஷன் கொடுத்து நீங்கள் வந்து இந்த ப்ராஜெக்ட் விசிட் பண்ணுறதுக்கும் நாங்களே எல்லாமே ஆர்கனைஸ் பண்ணி கொடுக்குறோம். ஒன்ஸ் வந்து ப்ராஜெக்ட் விசிட் பண்ணுறதுக்கு என்ன ரெக்குயர்மெண்ட் இருக்கோ எங்களுக்கு கால் பண்ணுங்கள். இப்போ நான் இந்த யூடியூப் சேனலில் நாங்கள் ரீச் பண்ணியிருக்கோம். இதில் இந்த வரக்கூடிய நம்பர்ஸ்க்கே கால் பண்ணுங்கள், நாங்களே உங்களுக்கு எல்லா ஹெல்ப்பும் ப்ரொவைட் பண்ணுறோம். வந்து பாருங்கள், இந்த ப்ராஜெக்டை வந்து நீங்கள் விஷுவலைஸ் பண்ணி பார்க்குறப்ப டெஃபினட்டாக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. இன்றைக்கி இன்வெஸ்ட்மெண்ட்னு பார்த்தாலுமே இதை வாங்குறவங்க வந்து நாங்கள் பெரிய ஹைக் பண்ணி அப்படின்லாம் நாங்கள் சேல் பண்ணல. இன்றைக்கி இங்கே இருக்கக்கூடிய லேண்டு காஸ்ட்டுக்கு இது எங்களுக்கு ஃப்ராக்மெண்டேஷன் எவ்வளோ பண்ணியிருக்குமோ இந்த லேண்டு காஸ்ட்லேருந்து ப்ராஃபிட் இல்லாமல் யாருமே பண்ண முடியாது. பட் ஒரு ரீசனபிள் ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணி சேல் பண்ணுறோம். இது எதுக்காக சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா,
ஆஸ் அன் இன்வெஸ்ட்மெண்ட்டாக நீங்கள் வாங்கினாலுமே நாங்கள் இன்றைக்கி இந்த 40 units இனிஷியலாக டெவலப் பண்ணுறோம், அடுத்தது ஒரு 25 units டெவலப் பண்ண போகிறோம். இப்போயே வந்து பீப்புள் வாங்கினவங்க எல்லாமே வில்லாஸ் கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஒன்ஸ் இந்த வில்லாஸ் வந்து நீங்கள் ஸ்டாண்டர்டாக டெவலப் ஆக ஆக நாங்கள் ஆல்ரெடி உள்ளேயே பார்த்தீங்கன்னா ஒரு ரெஸ்டாரண்ட் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம், இன்டோர் ஆக்டிவிட்டீஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். பேசிக்காக என்னென்ன தேவையோ ரெக்குயர்மெண்ட்டோ அது எல்லாமே இந்த ப்ராஜெக்ட்டில் ப்ரொவைட் பண்ணி கொடுக்குறோம். அப்போ என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஃப்யூச்சரில் லஷ்பர்க்ஸ் அப்படின்னு ஒரு ப்ராஜெக்ட் கேள்விப்பட்டாலே நிச்சயமாக த்ரூ அவுட் த வேர்ல்டு எனி இந்தியன்ஸ் எங்கே இருந்தாலும் இந்த ப்ராஜெக்ட் வாங்கக்கூடிய வேல்யூ இருக்க பீப்புள் லஷ்பர்க்ஸில் எனக்கு ஒரு இடம் வேணும் அப்படின்ற ஒரு நிச்சயமாக இந்த இடத்த வந்து ப்ரிஃபர் பண்ணுற அளவுக்கு இந்த ப்ராஜெக்ட் டெவலப் பண்ணி ஆல்ரெடி வச்சுருக்கோம், இன்னும் டெவலப் பண்ணிகிட்டு இருக்கோம். அதனால் இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த வியூவர்ஸ்க்கு என்ன நான் சொல்ல விரும்புகிறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வியூ பண்ணிவிட்டு உங்கள் டைம் எடுத்துக்குங்க, எடுத்து இந்த ப்ராஜெக்ட் விசிட் பண்ணுங்கள். ஒன்ஸ் விசிட் பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் நாங்கள் சொன்னது எல்லாமே ஹானஸ்ட்டாக நான் வந்து உங்களுக்கு வந்து விற்கணும் அப்படின்றத நாங்கள் எந்த விஷயமும் பேசலை. ஹானஸ்ட்டாக என்ன இருக்கோ அதை சொல்லியிருக்கோம். வந்து பாருங்கள், இந்த இடத்த பிடிச்சி இதில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நீங்கள் எக்ஸ்பெக்டேஷனோட வாங்க, ஓகே அப்படின்னு பார்க்குறப்ப இன்றைக்கி ப்ரைஸ் வந்து 275,000% கோட் பண்ணியிருக்கோம். நான் வந்து ரிஜிடாக இல்லை, இதுதான் ப்ரைஸ் அப்படின்னு இல்லை. வாங்க, எங்களால் என்ன ரீசனபுளாக கன்சிடர் பண்ண முடியுமோ கன்சிடர் பண்ணி கொடுக்குறோம். அப்போ ஒன்ஸ் கன்சிடர் பண்ணிட்டு இந்த ப்ராஜெக்டை செலக்ட் பண்ணி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். வில்லாஸும் பிளான் பண்ணி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கோங்க, நாங்களே வில்லாஸும் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுக்குறோம். கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுற வில்லாஸ்க்கும் கஸ்டமைஸ்டாக பண்ணி கொடுக்குறோம். உங்களுக்கு எப்படி ரெக்குயர்மெண்ட் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி வில்லாஸ் பண்ணி கொடுக்குறோம். எக்ஸலண்ட்டாக இப்போ ஆல்ரெடி நாங்கள் பண்ண வில்லாஸே பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த வீடியோ கிளிப்பிங்ஸ்லேயே பார்ப்பீங்க. ஒவ்வொன்றுமே பார்த்து பார்த்து செதுக்கி அந்த ப்ராஜெக்ட் இந்த வில்லாவை நம்ம டெவலப் பண்ணியிருக்கோம், அதேமாதிரி ப்ராஜெக்டையும் டெவலப் பண்ணியிருக்கோம். அதனால் இது எல்லாமே வந்து வைபிளாக இருக்கும், 100% வேல்யூபிளாகவும் இருக்குன்னு சொல்லி கேட்டுக்கிறேன். வந்து ப்ராஜெக்ட் விசிட் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு, தேங்க்யூ ஃபார் வியூவர்ஸ் ஃபார் யுவர் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ சார்.